அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அல்லது யாரென்றே தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய கெடுதலானது மறுபடியும் அவர்களுக்கே திரும்பி செல்ல வேண்டுமா அவர்கள் செய்த பாப காரியங்களை அவர்களே அனுபவிக்க வேண்டுமா பிறர் செய்த இது போன்ற பிரச்சனைகளால் நீங்களும் உங்கள் குடும்பமும் அல்லல் படுகிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய முறையை சரியான வகையில் செய்யும் பொழுது உங்களுக்கு கெட்டது செய்த தெரிந்த அல்லது தெரியாத நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த வினையின் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் இதை நீங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் செய்யக்கூடிய நாள் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக கொடுத்திருக்கிறோம் இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் நமது காணொளியில் வரக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி எதிரிகள் செய்த மாந்திரிய கிரியைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அவர்களுக்கே திருப்பி அனுப்ப வேண்டுமென்றால் இதை நீங்கள் செய்வதற்கு மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது அந்த நாளை நீங்கள் தவறவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு நாள் எது என்றால் அமாவாசை தினம் மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் கருவுமத்தை செடி இருந்தால் அதனுடைய இருப்பிடத்திற்கு சென்று அதன் அடிப்பகுதியை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு செடியை சுற்றி மாக்கோலம் வரைந்து மஞ்சள் குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரித்து அதற்கு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு இரண்டு இளநீர்களை கண் திறந்து இருபக்கமும் வைத்துவிட்டு தலைவாழை இலையில் தேங்காய் பழம் அவல் கடலை தயிர் சாதம் சுண்டல் எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை வைத்து படையலிட வேண்டும் படையலிட்ட பிறகு அந்த கருவுமத்து செடியை மூன்று முறை தொட்டு வணங்கிவிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை தெளிவாக ஒரு எந்திர தகட்டில் எழுத வேண்டும் எழுதிய பிறகு இதற்கெல்லாம் யார் காரணம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவருடைய பெயரை அடியில் எழுத வேண்டும் இந்த வினையை செய்த நபர் இவர் இவருக்கு எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் அந்த எந்திர தகட்டில் எழுதி அதை ஒரு நல்ல மஞ்சள் நூல் கொண்டு இறுக்கமாக செடியினுடைய அடிப்பகுதியில் கட்டிவிட வேண்டும் கட்டக்கூடிய இடமானது வேர் பகுதியும் தண்டும் இணையக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் இதே தெரியாத அல்லது யாரென்றே தெரியாதவர்களாக இருந்து செய்தவருக்கு இது திரும்பிச் செல்ல வேண்டுமென்றால் இந்த கெடுபலன்கள் யாரால் எனக்கு வந்ததோ அவருக்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று எழுதிவிட்டு மேலே சொன்ன முறையில் நீங்கள் அந்த எந்திர தகட்டை கட்ட வேண்டும் கட்டிய பிறகு தேங்காய் உடைத்து ரூபதீபம் காட்டி வைத்திருக்கக்கூடிய எலுமிச்சை கனிகளை அறுத்து குங்குமம் தடவி நான்கு திசைகளிலும் தூக்கி போட வேண்டும் போட்டுவிட்டு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செய்த எந்த ஒரு மாந்திரீக கிரியையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் அல்லது தெரியாத எதிரிகள் எவர் செய்திருந்தாலும் கண்டிப்பாக செய்த நபருக்கு திரும்பி சென்றுவிடும் இந்த ஒரு எளிய முறையை செய்வதற்கு உங்களுக்கு பிறருடைய உதவியோ வேறு ஒரு பெரும் பொருட்செலவோ ஏற்படாது எனவே இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இது கெட்டது செய்தவர்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய முறை பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நீங்கள் செய்ய முடியாது கெடுதல் செய்தவர்களுக்கு மட்டுமே இது திரும்பிச் செல்லும் இந்த முறையில் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்களால் செய்ய முடியாது எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களிடம் கேட்டு பெற்றுக் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்